والحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه حزب الله أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله ففعلوا ما أمركم الله وانتهوا عما نهاكم الله قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا صدق الله العلي العظيم قال نبينا عليه الصلاة والسلام قل الحق ولو كان مرا أو كما قال عليه الصلاة والسلام السلام عليك يا صف جبهتي جبهتي تحت نعالكم أعيضوا بحكم النيابة أنتم السلام على من اتبع الهدى السلام عليكم ورحمة الله تعالى وبركاته அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு எனதுரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்களுக்கும் கல்புக்கும் குளிர்ச்சியான சர்தாரி தோஜகான் ஹாத்தம் நபியின் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா இறையவேந்தர் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான நாளை மறுமையில் யாருடைய கரத்தால் நீரருந்தினால் தாகம் எடுக்காதோ யாருடைய கொடியின் கீழ் நிழல் பாறினால் வெயில் சுட்டரிக்காதோ யாருடைய ஷபாத்தை கொண்டு மட்டுமே வெற்றி பெற முடியுமோ அப்படிப்பட்ட கண்மணி காரூண்ய நபி அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அன்று முதல் இன்று வரை என்றென்றும் பின்பற்றி வருகின்ற அனைத்து நல்லடியார் மீதும் உண்டாகுவதாக ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமான இந்த ஜும்மாவுடைய நன்னாளிலே அல்லாஹ் அவனுடைய இல்லத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான். இதை போலவே நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்திலேயும் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்து வைப்பானாக. நாளை மறுமையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான அமளி துமளிகள் அனைத்திலிருந்தும் ஃபித்னாக்கள் கேள்வி கணக்கினுடைய கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பெற்றோர்மார்கள் மனைவி மக்கள் உஸ்தாத்மார்கள் எல்லோரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் படைப்புகளில் உயர்ந்த படைப்பான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. நாளை மறுமையில் கண்ணியமான வெற்றியை அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிவானாக. இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நோய் நொடிகள் இல்லாமல் மருத்துவ செலவுகளோ சிரமங்களோ இல்லாமல் மன சஞ்சலங்கள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு கண்ணியமான வாழ்வை தன்னிறைவான வாழ்வை போதுமென்ற வாழ்வை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்து அருள் புரிவானாக. இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது பிறருக்கு பயன் தரக்கூடிய பிரயோஜனமான வாழ்வை அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிவானாக. அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு பெற்றோர்களுடைய கண் குளிர்ச்சியாக வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் அல்லாஹுடைய உதவி விரைவான முறையில் வந்து சேர்வதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. குறிப்பாக மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவை சொன்னவர்களாக, கடன் இல்லாதவர்களாக, கடமைகளில் குறையில்லாதவர்களாக, அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில், அல்லாஹுவை பொருந்திக் கொண்ட நிலையில், இது போன்ற இல்முடைய மஜலிசிலோ அல்லது சஜிதாவிலோ நம்முடைய ரூகுகள் பிரிவதற்குண்டான வாய்ப்பை எல்லாமே அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிவானாக. அதிலும் குறிப்பாக நாம் சிறிய வயதில் இருந்தபோது நம்முடைய பெற்றோர்கள் எப்படி நம்மிடத்தில் பரிவோடு பாசத்தோடு அன்போடு அருளோடு கருணையோடு கிருபையோடு நடந்து கொண்டார்களோ அதைவிட கூடுதலாக அல்லாஹ் அவர்களிடத்தில் அன்போடு அருளோடு கருணையோடு கிருபையோடு நடந்து கொள்வானாக. நம்முடைய உஸ்தாத்மார்களுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவானாக. இங்கே ஆரம்பத்திலேயே வந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அல்லாஹ் எல்லா வளங்களையும் நலங்களையும் நிரப்பமான முறையில் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தமிழிலே ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள்,
உண்மை காலணியை அணிவதற்கு முன்பாக பொய் உலகத்தையே சுற்றி வந்துவிடும் என்று சொல்வார்கள். அதே போலத்தான் இன்றைக்கு சமூகத்திலே பொய்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பொய்கள் சமூகத்தில் பெரிய பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. உண்மையான செய்திகள் என்ன என்று தெரியாமல் பொய்யான செய்திகளை படித்துவிட்டு சமூகம் இன்னொரு சமூகத்தை மோசமான ஒரு சூழலில் வைக்கக்கூடிய, மோசமான ஒரு பார்வையை பார்க்கக்கூடிய ஒரு சரித்திரத்தை, ஒரு நிகழ்வை இன்றைக்கு நாம் சமூகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால் பத்திரிகையிலே வார இதழிலே படித்த ஒரு கதை. ஒரு கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறாரு. ஓவிய கண்காட்சி நடக்கக்கூடிய இடத்துக்கு போறார். அந்த இடத்துல அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா, தீவிரவாதம், இந்த தலைப்பில் உங்களுக்கான ஓவியத்தை வரையுங்கள் என்று ஒரு 3வது 4வது படிக்கக்கூடிய, அதாவது 5 வகுப்புகளுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய 3, 4, 5 இந்த வகுப்புகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படம் வரைய வேண்டும். அப்படி படம் வரையக்கூடிய அந்த சூழல் அங்கு இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் போறார், அந்த இடத்துல போய் பார்க்கிறாரு. படமெல்லாம் வரைஞ்சதுக்கு பின்னாடி அந்த குழந்தைகளுடைய அந்த கைவண்ணத்தை எடுத்து பார்க்கலாம் என்று அப்படியே புரட்டி பார்க்கிறாரு. அப்படி புரட்டி பார்க்கின்ற பொழுது இடையில தீவிரவாதம் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு ஒரு படம் வரைஞ்சிருக்கு. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய அதிர்ச்சியான ஒரு படம். என்னன்னு கேட்டோம்னா, ஒருத்தர் பெரிய தாடி வச்சுட்டு தலப்பா கட்டி அதுக்கு மேல வெடிகுண்டுகள், கையில துப்பாக்கி AK-47 இது மாதிரி வச்சிருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வச்சிருக்கு. இது மாதிரி ஒரு போட்டோ. அப்புறம் தீவிரவாதம் என்று சொன்னாலே இஸ்லாமியர்கள் தான் அதை செய்வார்கள் என்ற ஒரு பிம்பம், ஒரு மாயை அந்த குழந்தையினுடைய உள்ளத்திலே மிக ஆழமான முறையில் ஊடுருவி இருக்கிறார். அந்த குழந்தைகிட்ட இந்த கலெக்டர் கேட்கிறார், நீ இப்படி எழுதுற, இப்படி வரைஞ்சிருக்கிறியே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறப்ப அந்த குழந்தை சொன்ன பதில் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு பதில். என்ன சொல்லுச்சு அந்த குழந்தை நேட்டம்னா, நான் தொடர்ந்து தொலைக்காட்சிகளில் பார்க்கக்கூடியவைகள் இப்படித்தான் எனக்கு சொல்லி தருகிறது. தொலைக்காட்சியில நான் பார்க்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றது நேட்டம்னா, ஒரு முஸ்லீம் என்று சொன்னார், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவன் அவனுக்கான அடையாளம் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளம், அவனுடைய நாவாலும் கரத்தாலும் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு தர மாட்டான், அவன் தான் முஸ்லீம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் எதை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வரை எதை கொண்டு போய் சேர்க்கிறது என்று சொன்னால், ஒரு முஸ்லீம் என்பவன் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு தரக்கூடியவன், ஒரு முஸ்லீம் என்பவன் தீவிரவாதியாக இருப்பான், ஒரு முஸ்லீம் என்பவன் பயங்கரவாதியாக இருப்பான், ஒரு முஸ்லீம் என்பவன் அவனை நம்ப முடியாது, அவன் வீட்டில் குண்டு தயாரிப்பான், அவன் கையில துப்பாக்கி இருக்கும், எப்பயுமே அவன் கோபமா இருப்பான், அவன்கிட்ட பழகக்கூடாது என்ற ஒரு பிம்பத்தை இன்றைக்கு ஊடகங்கள் சர்வசாதாரணமாக எல்லா தரப்பு மக்களிடத்திலையும் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறான். அதற்கான ஒரு சிறந்த உதாரணம் தான் நான் முன்னே சொன்னதை போல, ஒரு குழந்தை 3வது படிக்கிற குழந்தை, ஒரு 8 வயசு குழந்தை, அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் முஸ்லீமை பற்றி இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்குதுன்னு சொன்னோம்னா, இந்த சமூகத்தில் ஊடகங்கள் எவ்வளவு மோசமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதுவும் குறிப்பாக சமீப காலங்களில் ஊடகத்தினுடைய வளர்ச்சி, 1990களில் நீங்க பார்த்தா தெரியும், ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் ஒரே ஒரு தொலைக்காட்சி தான், தூர்தர்ஷன். அதிலிருந்து வரக்கூடிய செய்திகள் மட்டும்தான், முடிந்த மட்டிலும் உண்மை செய்திகள் மட்டும் வந்து கொண்டிருந்தது. இந்த 30 வருஷத்துல கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட சேனல்கள் உருவாயிருச்சு. அந்த 600 சேனல்கள் பெரும்பாலும் 24/7, அதாவது 24 மணி நேரமும் வாரத்துக்கு 7 நாட்களும் செய்திகளை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. உண்மை என்பது குறைவாகத்தான் இருக்கு, உண்மைங்கிறது குறைவா தான் இருக்கு. உண்மையான செய்தி அப்படிங்கிறது ஒரு சிறிது நேரத்திற்கு மேல தாங்காது. ஆனால் பொய் என்பது நாட்கணக்கில் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதற்கான உதாரணம் அவர்களுடைய செய்தி சேனல்கள் தான். அப்ப தொடர்ந்து எதையாவது சொல்லிட்டே இருக்கணும் என்பதற்காக அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள், அதுவும் பெரும்பாலும் அவர்கள் இஸ்லாமியர்களை குறிவைத்து, முஸ்லீம்களை குறிவைத்து அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் இஸ்லாத்திற்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக, இஸ்லாமியர்களே தங்களை இஸ்லாமியர்கள் என்று சொல்ல வெட்கப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதைத்தான் இன்றைக்கு ஊடகங்கள் மிக தெளிவாக அழகாக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெரிய கைசேதல், இத்தனை கோடி மக்கள் முஸ்லிம்கள் இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு என்று ஒரு தனி ஊடகம் கிடையாது, முஸ்லிம்களுக்கு என்று ஒரு தனி பத்திரிகை கிடையாது. முஸ்லிம்கள் வரக்கூடிய செய்திகளையாவது எதிர்த்து ஏதாவது பேசுகிறார்களா, அல்லது தங்களிடத்தில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களையாவது பயன்படுத்துகிறார்களா என்று சொன்னால், முஸ்லிம் இளைஞர்கள் அவர்களுக்கு வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல, அதே மாதிரி பேஸ்புக்ல செய்திகளை போடுவதற்கும் பகிர்வதற்கும் தான் நேரம் இருக்கிறதே தவிர உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்கு நேரமே கிடையாது. அந்த சிந்தனையும் அவர்களுக்கு கிடையாது. கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு ஊடகங்கள் தான் ஆக உலகத்திலேயே மிகப்பெரிய தீவிரவாத இயக்கமாக இருக்கிறது என்பதை சொல்வதில் எந்தவிதமான சஞ்சலமும் கிடையாது, அதில் எல்லதும் பொய்யும் கிடையாது. ஊடகங்கள் பயங்கரவாதி
அவமானிகளாக இருக்கிறார்கள். தன் சமீபத்தில் 2017 ஒரு புத்தகமே வந்துச்சு, ஊடக பயங்கரவாதம் என்ற தலைப்பில் தனி ஒரு புத்தகமே போடப்பட்டது. அந்த அளவுக்கு ஊடகங்கள் ஒவ்வொரு செய்திகளையும் மிக நுணுக்கமாக எந்த அளவுக்கு கேட்டோம்னா ஒரு விளம்பரம் போடுறான், அந்த விளம்பரத்திற்குள் அவன் தன்னுடைய கருத்துக்களை திணிக்கிறான். இது எல்லாருக்கும் தெரியும், டிவி பார்க்கிற செய்திகளை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், ஹமாம் சோப்பு விளம்பரம். ஹமாம் சோப்பு விளம்பரம், ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை கையில வந்து லைட்டா புண்ணு மாதிரி இருக்கும். அப்ப அந்த புண்ணு சொறி மாதிரி வந்தோடனே அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தர் கேட்பாரு, என்ன இப்படி புண்ணு புண்ணா இருக்குது, என்னாச்சு தெரியலையே அப்படின்னு ஒரு பெண்மணி கேட்பாங்க. அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய இன்னொருத்த ஒரு காரணம், வயசான தாத்தா ஒரு காரணம் என்ன சொல்லுவார் தெரியுங்களா, ஆட்டோல பல ஜாதி குழந்தைகளோடு இவள் போகிறாள், எனவே இவளுக்கு இந்த நோய் வந்திருக்குமா கேட்கக்கூடிய பல ஜாதி குழந்தைகள். அப்ப நான் என்ன அர்த்தம்னா, இவர்கள் மேல் ஜாதியினர் கீழ் ஜாதியினரோடு சேர்ந்து பயணித்தாலே இது போன்ற நோய்கள் வரும் என்ற ஒரு செய்தியை, ஒரு கருத்தை, ஒரு விஷம செய்தியை இந்த சமூகத்தில் பதிவு செய்கிறார். அதை தொடர்ந்து என்ன செய்யறாங்க, ஹமாம் சோப்பு போட்டா சரியா போயிடும், ஹமாம் சோப்பு போட்டா சரியா. ஒரு சோப்பு விளம்பரத்தில் கூட மிக நுணுக்கமாக மிக நுட்பமாக மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று ஜாதிகளுக்கு மத்தியிலே பாகுபாடை சொல்லித்தரக்கூடியதாக இன்றைக்கு ஊடகங்கள் மாறியிருக்கிறது என்று சொன்னால், வெறும் காசை மட்டுமே குறியாக வைத்துக் கொண்டு சமூகத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் இன்றைக்கு ஊடகங்கள் செயல்படுகிறது என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய உதாரணத்தை சொல்ல முடியாது. இது மட்டுமல்ல, இந்த ஊடகங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் அனைத்துமே 99.99% பொய்களை தவிர வேறு எதுவுமே கிடையாது. பொய்களை கடந்து சில சமயங்களில் பொய்யாத பரவாயில் ஜீர்ணிக்கலாம், வதந்திகளை கடந்து ஒரு சமூகத்தின் மீதான இட்டுக்கட்டுதல்களை, ஒரு சமூகத்தின் மீதான தவறான அபிப்பிராயங்களை, தவறான கருத்துக்களை இந்த ஊடகங்கள் பரப்புகிறது. அதிலும் குறிப்பாக முஸ்லீம்களை பற்றிய ஒரு தவறான செய்திகளை தொடர்ந்து இந்த ஊடகங்கள் பரப்புகிறது என்று சொன்னால் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உங்க எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்கா என்ற ஒரு நாடு, அந்த நாட்டில் வெறும் 3% தான் இருக்கிறார்கள், யாரும் யூதர்கள் இருக்கிறார்கள். பொதுவாக ஊடகம்னு சொன்னாவே அந்த ஊடகத்தினுடைய தலைமை பீடம் யூதர்களுடைய கையில தான் இருக்கு, தலைமை யூதர்கள் கையில தான் இருக்கு. இந்த உலகத்துல ஒட்டுமொத்த மக்கள் தொகையை கவனிச்சு பாக்கிறப்ப, ஊடக மக்கள் தொகையை கவனிச்சு பாக்கிறப்ப யூதர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு. ஆனா இன்னைக்கு உலகத்துல மிக முக்கியமான பொறுப்புகளில் யூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான மிக முக்கியமான காரணம், பொறுப்பாளர்களை உருவாக்கக்கூடிய அதிகாரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், அதிகாரத்தில் இருக்கிறார். யார் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக வர வேண்டும் முடிவு செய்யக்கூடிய இடத்தில் அவர்கள் இருக்கிறார். ஏன்னா அவன் கையில பேப்பர் இருக்கு, அவன் கையில அனைத்து விதமான ஊடகங்களை வச்சிருக்கிறான். காட்சி ஊடகமா இருந்தாலும் சரி, அச்சு ஊடகமா இருந்தாலும் சரி, டிவியா இருந்தாலும் நியூஸ் பேப்பரா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் அவன் கையில இருக்கு. அவன் யார நினைக்கிறானோ, அவன் யார அதிபராக வரும் நினைக்கிறானோ அவர்கள் அதிபராக வரலாம். முன்னாடி இருந்த ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், அமெரிக்க அதிபர் ஒபாமாவுக்கு பின்னாடி யார் வந்தார், அவர் இந்த அதிபர் பதவிக்கு வருவதற்காக அவர் கொடுத்த விலை யாருக்கு காசு கொடுத்தார், ஊடகத்துக்கு கொடுத்தாரு. அவர்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கினார். எப்படிப்பட்ட பிம்பம், இவர் வந்தார்னா அமெரிக்க வல்லரசா மாறிடும், இவர் வந்தார்னா நாட்டில் தீவிரவாதம் இருக்காது, இவர் வந்துட்டானா மக்கள் எல்லோரும் அமைதியாக இருப்பார்கள், இவருடைய வருகை தான் உலகத்தின் சமாதானத்திற்கே காரணம் அப்படிங்கிற அளவில் அவர்கள் பத்திரிகையில செய்தி போட்டு மக்களுக்கு மத்தியில ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவனை என்ன செஞ்சாங்க, அதிபரா உருவாக்கணும். அதே பார்மலாவை தான் இன்றைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பண்ணார், குஜராத்துடைய மாடல் என்று இன்றைக்கும் பல இடங்களில் மின்சாரம் இல்லாத, தண்ணீர் வசதி இல்லாத, காங்கிரீட் கட்டடங்கள் இல்லாத குடிசைகளிலே மிக மோசமான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை இவர்கள் தான் இந்தியாவிலேயே உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள், செல்வாக்காக இருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் மிகைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு பிம்பத்தை கட்டி அமைத்து அதன் மூலமாக குஜராத் மாடல் ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக பிரதமராக மாறியது மட்டுமல்ல, குஜராத் மாதிரி எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு சூழல் தான். இவர் வர்றதுக்கு காரணம் என்ன, ஊடகங்கள் ஊடகங்கள். அப்ப ஊடகங்கள் அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. ஊடகம்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, செய்தியை எல்லா மக்களிடத்திலையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அந்த செய்தியினுடைய உண்மை தன்மையை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆனா இன்னைக்கு ஊடகங்கள் அதை செய்தா, அது செய்யறதில்லை. பஸ் வேகமா போயிட்டு இருக்குது, அல்லது ஒரு கார் வேகமா போயிட்டு இருக்குது, திடீர்னு டயர் வெடிச்சிருச்சு, அந்த காரை ஓட்டி சென்றவர் ஒரு முஸ்லீமாக இருந்தால் வெடித்தது டயராக இருந்தாலும் அதற்குள் பாம் இருந்தது என்ற ஒரு செய்தியை உடனடியாக பதிவு செய்யக்கூடியவர்கள் ஊடகம். உடனடியா, அதுல எந்த பத்திரிகையும் அதுல வித்தியாசம் எல்லாம் கிடையாது. நம்ம நினைச்சு கூடாது, நமக்குன்னு சில பேவரா பத்திரிகை இருக்குது, இவர்கள் எல்லாம் நம்மை சார்ந்தவர்கள், இவன் நம்ம சில பேருக்கு ஓட்டு போட்டிருக்கோம்ல அவங்க எல்லாம் நமக்கு சாதகமா இருப்பாங்க நினைச்சு, அப்படி கிடையாது. எல்லா பத்திரிகைகளையும் காசுக்காக மட்டுமே இஸ்லாமியர்களை எதிர்த்து செய்திகள் போட்டுக் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொல், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்கான்ல எலெக்ஷன் நடக்கு, அப்படி எலெக்ஷன் நடந்ததுக்கு பின்னாடி அந்த எலெக்ஷன்ல வெற்றி பெற்றவர்கள் தாலிபான்கள்,
தாலிபான்களை செய்றாங்க, வெற்றி பெறாங்க. அந்த தாலிபான்களுடைய வெற்றிக்கு பின்னால் அங்கே பல சீர்திருத்தங்கள் நடக்குது. அப்படி இந்த சீர்திருத்த ஒரு சீர்திருத்தம் என்னன்னு கேட்டோம்னா, பள்ளிக்கூடங்கள்ல கோ எஜுகேஷன் பள்ளிக்கூடம், ஆண் பெண் இருபாலர் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி இருக்கைகள் செய்து இடையில ஒரு ஸ்கிரீன் போடுறாங்க. ஒரு முஸ்லீம் நாடா அப்படித்தான் இருக்கும், அதுதான் சரி. ஒரு ஸ்கிரீன் போடுறாங்க, இப்படி இடையில ஸ்கிரீன் போட்ட இந்த செய்தியை தினகரன் பத்திரிகை எப்படி வெளியிடுதுன்னு கேட்டோம்னா, ஆப்கானில் தாலிபான்களுடைய ஆட்சி பழமைவாதம் மாறாமல் பெண்ணடிமைத்தனத்தை ஊக்குவிக்கக்கூடிய விதத்தில், பெண்களை அடிமையாக வைக்கக்கூடிய விதத்தில் அங்கு வகுப்பறைகள் மாற்றப்பட்டு விட்டது. இந்த செய்தி எழுதும். ஆனா இதே ஆட்சியில தான் பெண்களுக்கு சலுகைகள் இருக்குது, ஒரு பஸ்ல போறதான் ஆண் இருக்கை பெண் இருக்கை தனியா இருக்குது. இப்படி பல இடங்களில் பெண்களுக்கு தனித்தனியாக வகுத்து கொடுத்த இவர்கள், இவங்க செஞ்சா அது நியாயம், அது மகளிருக்கான உரிமை, அது மகளிருக்கான கண்ணியம். ஆனா இதே ஒரு முஸ்லீம் நாடுகள் செய்கின்ற பொழுது, அது முஸ்லீம் நாடாக இருக்கின்ற ஒரே காரணத்தினால் அவர்கள் மகளிர்களுக்கு எதிராக செயல்படுகிறார் என்ற ஒரு செய்தியை சமூகத்தில் பரப்புறாங்க. ஆ, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, ஊடகங்கள் இன்றைக்கு பொய்யை எந்த அளவுக்கு வேகமா பரப்புறாங்க, அதுவும் குறிப்பா இட்டு கட்டுதல் எந்த அளவுக்கு வேகமா பரப்புறாங்கன்னா, இன்றைக்கு பலஸ்தீன் இஸ்ரேல் நடக்கக்கூடிய அந்த போரை மிக கொச்சையாக இந்த சமூகத்தில் பரப்பிக் கொண்டிருக்கிறேன். நான் கடந்த வாரம் கூட உங்கள்கிட்ட சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல, பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள் பெரும்பாலும் ஹமாஸ் என்று சொன்னால், ஹமாஸ் என்று சொன்னால் அது பயங்கரவாத அமைப்பு, ஹமாஸ் பயங்கரவாதம். இதை தவிர்த்து வேற எந்த செய்தியும் அவர்கள் எழுதுவதே கிடையாது. அது தினகரனாக இருந்தாலும் சரி, தினத்தந்தியாக இருந்தாலும் சரி, நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் தினமலர் தான் நமக்கு எதிரானது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், தினமலர் தான் நமக்கு எதிர் நினைக்கிறோம். ஆனால் இந்த விஷயத்துல எல்லா பத்திரிகைகளும் சொல்லக்கூடிய ஒரே செய்தி, ஹமாஸ் பயங்கரவாதிகள். ஹமாஸ் பயங்கர, ஒரு சாதாரண ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு அந்த வரலாறு சொல்லிட்டோம்னா அவர்கள் உடனடியா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, பாவம் அவங்க தன்னுடைய நிலத்தை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய போராளிகள் என்று சொல்ல வேண்டிய அந்த பலஸ்தீன் மக்களை இவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, போராளிகள் என்று சொல்வதற்கு பகரமாக தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள். ஆனா அதே பலஸ்தீனில் அந்த பலஸ்தீன் மக்களுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய அநியாயமான முறையில் போர் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலை அந்த நாட்டை சார்ந்த ராணுவ வீரர்களை அவர்களுக்கு வீரர்கள், ஹமாஸுக்கு பயங்கரவாதிகள். இதுதான் ஊடகத்தினுடைய வார்த்தை. வார்த்தையிலே நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும், வார்த்தையிலே கவனிச்சு பார்த்தா தெரியும். ஒரு நாலஞ்சு பேரு ஒரு ரெண்டு பேர் முஸ்லீம், ரெண்டு பேர் இந்து, நாலு பேர் சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஒரு தீவிரவாத ஒரு மோசமான தப்பு செய்யறாங்க, ஒரு பேச்சுக்கு வச்சுக்குமே ஒரு தப்பு செய்யறாங்க. உதாரணமா கையில துப்பாக்கி வச்சிருக்காங்க, அல்லது ஒரு குண்டு வச்சிருக்காங்க, இது மாதிரி ஏதாவது ஒரு அபாயகரமான ஒரு பொருள் வச்சிருக்காங்க. இந்த நாலு பேர்த்த போலீஸ் துரத்திட்டு போகுது, போலீஸ் துரத்திட்டு போகுது. இப்ப ரெண்டு பேர் என்ன செய்யறாங்கன்னா, முஸ்லீம்கள் ரெண்டு பேரும் பள்ளிவாசலுக்குள்ள போயிட்டாங்க, இந்த இந்துக்கள் ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க நேரா கோயிலுக்குள்ள போயிட்டாங்க. இதை பத்திரிகையில நீங்க எப்படி படிக்கலாம், எப்படி படிக்க முடியும் சொன்னா, பள்ளிவாசலில் முஸ்லீம் தீவிரவாதிகள் பதுங்கள், இப்படிதான் எழுதுவாங்க. இதே கோயிலுக்கு போனாங்களே, அவங்களும் இதைத்தானே செஞ்சுட்டு போனாங்க, அவங்களும் இதே சூழலில் தானே போனாங்க, அவங்கள பத்தி என்ன எழுதுவான், கோயிலுக்குள் சிக்கி தவிப்பு, கோவிலுக்குள் சிக்கி தவிப்பு, இவங்க பதுங்கள் இவர்கள் சிக்கி தவிப்பு, இப்படித்தான் அவங்க எழுதுவாங்க. நினைச்சுவாங்க, இவருடைய வார்த்தைகளை வைத்தே வன்மத்தை உருவாக்குவார், அந்த வார்த்தையிலேயே முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சிந்தனையை, அதே மற்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஆதரவான ஒரு கைவிறக்கத்தை இவர்கள் உருவாக்கி விடுவார்கள். அப்ப இந்த ஊடகங்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்லுவதை விட மிக பயங்கரவாதிகள் என்று சொல்லும். ஹிட்லர் இந்த உலகத்தில் ஆட்சியை பிடிச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் கோயப்பல்ஸ். நீங்கள் வரலாறை படித்து பார்த்தால் தெரியும், ஹிட்லருடைய வரலாறு நீங்க படிச்சு பாருங்க, ஹிட்லர் ஆட்சி அமைப்பதற்கும் ஹிட்லர் வந்ததற்கு பின்னால் அங்கு தேர்தலே இல்லாமல் போனதற்கும் ஹிட்லர் யூதர்களை அழிப்பதற்கும் மிக முக்கியமான ஒரு காரணம் கோயப்பல்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாம் படிச்ச கோயப்பல்ஸ் தத்துவமே ஒரு தத்துவம், ஒரு தியரி அப்படி இருக்கு, ஒரு தியரி நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். இந்த கோயப்பல்ஸ், கோயப்பல்ஸ்ன்றது யாருன்னு கேட்டோம்னா, உண்மையை அவன் வாயிலிருந்து வரவே வரும், எந்த காலத்திலையும் அவன் உண்மை சொல்ல மாட்டான், அவன் சொல்லக்கூடிய பொய்கள் அனைத்தும் உண்மையை விட மிக உயர்ந்ததாக காட்டப்படும், உண்மையோட உயர்ந்ததாக காட்டப்படும். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த யூதர்கள் இருக்கிறாங்களே, இவர்கள் தங்களுக்கென்று ஒரு தனி நாடு வேண்டும் என்று ஒரு திட்டம் போடுறாங்க, ஒரு திட்டம் போடுறாங்க. 1840களில் என்ன செய்யலாம் ஒரு திட்டம் போடுறாங்க, 897 அப்படி திட்டம் போடுகின்ற பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, எல்லா நாடுகளையும் நம்ம இருக்கிறோம், நமக்குன்னு ஒரு நாடு வேணும்னா நம்ம முதல்ல நிலங்களை வாங்கணும், அதற்காக நம்ம ஒரு ஃபண்ட், ஒரு பணம் என்ன செய்யணும், நம்ம உருவாக்கணும், பணங்களை நிறைய சேகரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் உருவாக்க, சியோனிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு பேங்கை உருவாக்க, அப்படி பேங்கை உருவாக்கிட்டு எல்லா யூதர்களுக்கும் அறிவிப்பு செய்யறாங்க, உங்க வீட்டில் எந்த நல்ல கெட்ட நிகழ்வுகள் நடந்தாலும், ஒருத்தர் பிறந்தாலும் சரி, ஒருவர் இறந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, கருவாரியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய தொகையாக ஒரு தொகையை இந்த பேங்க்ல செலுத்துங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை போறோம். அப்படி செலுத்தி செலுத்தி எந்த அளவுக்கு ஆச்சுன்னா, ஒரு பெரிய ஃபண்ட் உருவாயிச்சு, ஒரு பெரிய அளவுக்கு பணங்கள் உருவாயிச்சு, இவர்கிட்ட பணம் கூட கூட அதிகாரம் வந்துவிடும் என்ற ஒரு அச்சம் ஹிட்லருக்கு ஏற்படுது.
அப்படி ஹிட்லருக்கு இந்த பயம் ஏற்படுறப்ப ஹிட்லர் என்ன செய்யறாருன்னு கேட்டோம்னா கோயபல்ஸ கூப்பிட்டு சொல்றாரு இவன்கிட்ட நிறைய பணம் வந்துட்டே இருக்குது அவன் பேங்க்ல பணம் அதிகமா சேர்ந்துட்டே இருக்குது என்ன செய்யலாம் இதை நம்ம வந்து முறியடிக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கிறப்ப இந்த கோயபல்ஸ் என்ன செய்யறாருனா வெளியில வந்து மக்கள்கிட்ட ஒரு சின்ன அறிவிப்பு செய்யறாரு சின்ன அறிவிப்பு என்ன செஞ்சாரு தெரியுங்களா வேற ஒண்ணும் சொல்லல சியோனிஸ் பேங்க் லாஸ் ஆகிற மாதிரி இருக்குது அந்த பேங்க் என்ன அதிகபட்சம் ரெண்டு மாசத்துல முடிஞ்சது காலாவதி ஆயிரம் பெரிய நஷ்டத்துல அவங்க போயிட்டாங்க அவங்க போட்ட முதலீடுகள்லாம் நஷ்டமாகி விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை ஒரு 1.5 நிமிடம் 2 நிமிட செய்தியை கோயாபல்ஸ் இந்த சமூகத்துக்கு சொன்னா சொல்லி முடிச்ச ஒரு மாசத்துல அந்த பேங்கே திவாலாயிருச்சு பணம் போட்ட எல்லாரும் பணத்தை திருப்பி எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் பேங்க் டோட்டலா க்ளோஸ் ஆயிடுச்சு அதுக்கு பின்னாடி மீண்டும் அந்த பேங்க் உருவாகி அதுக்கு பின்னாடிதான் என்ன செஞ்சாங்க அதுல நிறைய பணங்கள் சேர்த்து இஸ்ரேல் பலஸ்தீனி விலைக்கு வாங்கி அதெல்லாம் செய்யணும் நம்ம வரலாற்ற பார்க்கணும் எதுக்காக சொன்னோம்னா ஒரு சிறிய பொய் அவர்களுடைய பெரிய அடிக்கிறது காரணமா இருக்கு அதே மாதிரிதான் இன்னைக்கு சமூகத்துல என்ன செய்யறாங்கன்னு கேட்டோம்னா பொய்களை பொய்களை வதந்திகளை இட்டுக்கட்டுதலை இஸ்லாத்தின் மீதான அவதூறுகளை பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக இன்றைக்கு பலஸ்தீனில் மிக மோசமான ஒரு சூழல் இருக்கு உங்களுக்கு தெரியும் சமீபத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு குண்டு விழுது ஹாஸ்பிட்டல் குண்டு விழுது அப்படி குண்டு விழுந்துருச்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல முடியாதவங்க வயசானவங்க குழந்தைகள் பெண்கள் போரில் அடிபட்டவர்கள் எல்லாரும் அங்கதான் தந்து முகம் இருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த குண்டு உள்ள விழுந்துருச்சு தினத்தந்தி பத்திரிகையில வந்த செய்தி நீங்க தினத்தந்தி நீங்க அப்ப வந்த பத்திரிகை நீங்க எடுத்து பாருங்க வந்த செய்தி என்னன்னு கேட்டோம்னா ஹமாஸ் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் மருத்துவமனை கூட விட்டு வைக்கல உள்ள குண்டை போட்டுட்டாங்க செய்தி போட்டான் ஹமாஸ் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் மருத்துவமனையை கூட விட்டு வைக்கல நோயாளிகள் காலை இழந்த கையை இழந்த குழந்தைகள் பெண்கள் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் பெரிய ஆயுதத்தை உள்ள குண்டை உள்ள போட்டு அந்த மருத்துவமனையை இல்லாமல் ஆக்கிட்டாங்க ஹமாஸ் பயங்கரவாதிகள் அப்படிங்கிற ஒரு செய்தியை தினத்தந்திரி பத்திரிகை வெளியிடு ஒரு 3 நாள் கழிச்சு செய்தி உண்மை செய்தி என்னன்னு கேட்டோம்னா அந்த ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் குண்டு போட்டது இஸ்ரேல் அப்படிங்கிற செய்தி ஐநா சபையின் மூலமாக வெளியிடப்படுகிறது அந்த செய்தி வந்ததற்கு பின்னாலும் கூட தினத்தந்தி அதற்கு மறுப்பு தெரிவிக்கவே இல்லை நீண்ட நாள் கழித்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய போராட்டம் சட்ட போராட்டம் உள்ள நடந்துச்சு பனிப்போர் மாதிரி உள்ள நடந்துச்சு அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வட்டத்தில் நாங்கள் இந்த செய்தியை தப்பா போட்டு இஸ்ரேல் தான் குண்டு போட்டு முடிச்சிட்டோம் உண்மை முடிச்சிட்டோம் எதுக்காக சொல்றேன்னு கேட்டோம்னா செய்திகள் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி அதனுடைய உண்மைத்தன்மை வெளியே வருவதற்கு முன்னாடி அதனுடைய புலன் விசாரணை தொடங்குவதற்கு முன்னால் எடுத்த எடுப்பில் பயங்கரவாதம்னு சொன்னா அதற்கு இஸ்லாமியருடைய பெயரை கொடுப்பதுதான் இவருடைய பெயர் அதாவது அதே மாதிரி இஸ்லாமியர்களை அழிப்பதற்காகவே இந்த ஊடகங்களை வச்சிருக்கிறாங்க இந்த ஊடகங்களை வச்சிருக்கிறாங்க எதுக்கு நேட்டம்னா நான் ஏற்கனவே சொன்ன 1897 யூதர்கள் தனக்கென்று தனி நாடு உருவாக வேண்டும் அப்படின்னு எல்லாம் சேர்த்து மஷூரா பண்றப்ப அவங்க எடுத்த முதல் 1000 ஊடகங்களை தான் கையில் எடுத்தாங்க நம்ம ஊடகத்தை கையில வைப்போம் இதை கொண்டு நாம் நம் நாட்டை உருவாக்குவோம் சொன்னாங்க அப்ப கேட்டாங்க இந்த ஊடகத்தை வச்சு இப்படி நாட்டை உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க சொன்ன வார்த்தை நீங்க பாருங்க இந்த நாடு உருவாகும் சொன்னாங்க அதே மாதிரி 50 வருஷத்துல உருவாகும் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா அந்த ஊடகத்துல நீங்க நம்ம எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருவோம் ஹிட்லர் லட்சக்கணக்கான யூதர்களை கொலை செய்தார் 10 லட்சம் பேர்த்த கொலை செஞ்சாரு 20 லட்சம் பேர்த்த கொலை செஞ்சாரு அப்படிங்கிற செய்தி நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா ஹிட்லருடைய காலத்தில் வாழ்ந்த யூதர்களுடைய மொத்த எண்ணிக்கையே 10 லட்சம் கிடையாது 10 லட்சம் கிடையாது மொத்த எண்ணிக்கை 10 லட்சம் கிடையாது வாழ்ந்தவர்களில் பெரும்பாலானவர்களை ஹிட்லர் கொன்னார் என்பதில் சந்தேகம் இல்லை அவர் கொலை செஞ்சாரு படுகொலை செஞ்சாரு கொடுமைப்பட்டார் சந்தேகமே இல்லை ஆனா உலக அரங்கில் தங்களின் மீது ஒரு கழிவிறக்கம் உருவாக வேண்டும் என்பதற்காக எங்களை ஹிட்லர் கொள்றாரு நாங்க எங்க போனாலும் கிடைக்க மாட்டேது எங்களுக்கு அப்படின்னு விட்டு அவர்களாக என்ன செய்யறாங்க தங்களை பற்றிய மோசமான தங்களை பற்றிய ஒரு அதாவது அடுத்தவங்க படிச்சு பார்த்தா அட பாவம் இவன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய செய்திகளை திட்டமிட்டு பரப்பணும் ஹிட்லர் எங்களை கொலை செய்யறான் நாங்க அந்த நாட்டுக்கு போனா எங்க பெண்களை கற்பழிக்கிறாங்க இதை பண்ற அதை பண்றாரு தங்களை பற்றியே ஒரு ஒரு கழிவிறக்கத்தை உருவாக்குவதற்கு நிறைய செய்திகளை போட்டு 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 கடைசியில் என்னாச்சு 1948 நாடுகளில் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான நாடுகள் பாவம் அவனுக்கு ஒரு நாட்டை கொடுத்துடலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை 50 வருடமாக அந்த யூதர்களுடைய ஊடகங்கள் தொடர்ந்து பரப்புச்சு அது இந்த சமூகம் நம்புச்சு இன்னைக்கு இந்த சமூகம் நம்பும் இன்னைக்கு நம்புது சில இடங்களில் யூதர்களை பரிதாபமாக பார்க்கிறார் சில இடங்களில் யூதர்களை மிக மிக பரிதாபமாக பார்க்கிறாங்க காரணம் என்னன்னா யூதர்கள் ஆரம்பத்தில் கொடுத்த அந்த வரலாறு அந்த வரலாறை ஊடகங்களின் மூலமாகத்தான் கொடுத்தான் அப்ப ஒருத்தனை அழிப்பதாக இருந்தாலும் சரி ஒருத்தரை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி ஊடகங்கள் மிக சரியாக அந்த வேலையை செய்யும் என்பதை உணர்ந்தார்கள் யூதர்கள் ஆப்கான் ஈராக்ல போர் தொடுக்குது அமெரிக்கா அப்படி போர் தொடுப்பதற்கு என்ன காரணம் ஆரம்பத்தில் நிறைய காரணத்தை சொன்னான் ஆனா போர் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி 2017 போர் முடிந்ததற்கு பின்னாடி அமெரிக்காவுடைய அதிபர் சொன்ன வார்த்தை இந்த பப்ளிக் மீட்டிங்ல எல்லாத்துக்கும் முன்னாடி சொன்ன வார்த்தை
நாங்கள் எண்ணெய் வளத்திற்காக அவர்களிடத்தில் கையேற்ற வேண்டிய நிலை இருந்துச்சு. எங்களுக்கு எதிராக என்ன தரமாட்டேன்னு அவங்க ஒரு தீர்மானம் போடுறதாக கேள்விப்பட்டோம். எனவேதான் அவர்களை நாங்கள் அழித்தோம். இது போருக்கு பின்னாடி. போருக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க தெரியுமா? போருக்கு முன்னாடி ஈராக்ல அணுகுண்டு இருக்குது, அணு ஆயுதம் வச்சிருக்கிறார், அதை வச்சிருக்கிறார், இதை வச்சிருக்கிறார். சதாம் ஹுசேன் நாட்டினுடைய பெரிய அச்சுறுத்தல். சதாம் ஹுசேன் அவர் மட்டும் அணு குண்டை வெளியில விட்டுட்டார்னா உலகமே அழிஞ்சு போயிடும், அமெரிக்காவே அழிஞ்சு போகக்கூடிய சூழல். ஒரே ஒரு குண்டை போட்டா அமெரிக்காவே ஒண்ணும் இல்ல. இதனால் நாமளே படிச்சது, நம்ம தமிழ் பத்திரிகைகளே வந்த செய்தி. தமிழ் பத்திரிகை ஈராக் அமெரிக்கா போர் நடக்கிறப்ப தினகரன் பத்திரிகை தொடர்ந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஈராக்கினுடைய வரலாறு எழுதினாங்க. அதே மாதிரி தான் ஆப்கான் போர் நடக்கிறப்பையும் வரலாறு தொடர்ந்து இல்ல தின தந்தியில தொடர்ந்து எழுதினாங்க. அதுல எழுதுறப்ப அவங்க போட்டு நான் நேரடியாக நான் படிச்சது, நான் சின்ன வயசு ஓதிட்டு இருக்கிறப்ப நான் படிச்சது என்ன கேட்டோம்னா, அவன் ஈராக் நான் ஈராக்கெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது, அமெரிக்காக்காரங்களாம் ஒண்ணும் செய்ய முடியாது, அவங்கள்ட்ட ஒரு குண்டு இருக்குது அதை தூக்கி போட்டு அமெரிக்காவே அழிஞ்சு போயிடும், அவ்வளவு பெரிய ஆயுதம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, அதனால நம்ம பயப்பட தேவையெல்லாம் என்று அந்த பத்திரிகையில வந்து செய்தி. ஆனா எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 300 பேர் ஐநா சபையின் மூலமாக அனுப்பப்பட்டு அவங்க போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா அங்க ஒரு அணுகுண்டு கூட கிடையாது, ஒண்ணு கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு நேர் மாற்றமா அவங்க சொன்னாங்க, அந்த நாட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நாங்க போய்தான் அங்க அனுமதி கொடுக்கணும், நாங்க போய்தான் அவர்களுக்கு பொருளாதாரம், நாங்க போனாதான் அங்க வளம் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு சூழல் என்னன்னா, ஈராக்கில் முஸ்லிம் பெண்கள், ஈராக்கில் முஸ்லிம் பெண்கள் சர்வ சாதாரணமாக விபச்சாரத்தில் இருப்பாங்க. என்ன காரணம் கேட்டோம்னா, பொருளாதாரம் எங்களுக்கு இல்ல, எங்களுடைய பிள்ளைகளின் அணுகுரலை கேட்க முடியாமல் இந்த பாவத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நாடு இவ்வளவு மோசமாக போவதற்கு காரணம் என்ன? அமெரிக்காவுடைய போர். அந்த போரை இது உலக நாடுகள் அங்கீகரித்ததற்கு காரணம் என்ன? ஊடகங்கள். உலக நாடுகள் அங்கீகரி லிபியாவுடைய போர், லிபியா கட்டாபி சுபஹான் அல்லாஹ், உலகத்திலேயே வைத்து மிக அதிகமாக படித்தவர்களுடைய எண்ணிக்கை கொண்ட நாடு லிபியா. இலவசமாக மின்சாரம், இலவசமாக மருத்துவம், இலவசமாக வீடு, இலவசமாக உங்களுக்கு தொழில் தொடங்கல் எல்லாம் கொடுத்தாரு லிபியாவில் கட்டாபி கொடுத்தாரு. இவன் உள்ள போனா அவர் அப்படி செய்யறாரு இப்படி செய்யறாரு பத்திரிகையில முதல்ல தொடர்ந்து செய்திகளை போட்டுட்டே இருந்தா ஒரு கட்டத்தில் போயிடுச்சா, இன்றைக்கு அந்த நாடு சின்னாமனமாகி போயிட்டு ஒரு நேர சோத்துக்காக கையேந்தக்கூடிய ஒரு சூழலில் லிபியா மாறிடுச்சு, ஈராக் மாறிடுச்சு, ஆப்கான் மாறிடுச்சு. இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னு கேட்டோம்னா, ஒரு சின்ன தியரி சொல்லுவாங்க, ஒரு நாய் தெருவுல போயிட்டு இருக்கிறப்ப சும்மா கண்ணெடுத்து அடிச்சோம்னா ஏண்டா நாய் அடிக்கிறேன்னு கேட்பாங்க. அதே நாய் சொறி நாயை, அதே நாய் வெறிபிடித்து விட்டது என்ற ஒரு செய்தியை பரப்பிவிட்டு நீங்கள் அடிக்கின்ற பொழுது கல்லை எடுத்து கொடுப்பார்கள். அது மாதிரி தான் இன்றைக்கு ஊடகங்கள் இஸ்லாமியர்களை இப்படித்தான் மாற்றிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய செய்திகள் வருகின்ற பொழுது ஊடகங்கள் என்ன செய்து நேட்டம்னா, நம்மை பற்றிய தவறான செய்திகள், நம்மை பற்றிய மோசமான செய்திகள், நம்ம அடிப்படைவாதிகள், மதவாதிகள், நம்ம எதுக்கு இது இல்லாத அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகளை தொடர்ந்து போட்டு நம்மை பற்றிய தவறான பிம்பத்தை இன்னைக்கு சமூகத்தில் உருவாயிடுச்சு, சமூகத்தில் உருவாச்சு. அதே மாதிரி கலாச்சார சீர்கள், அதை பத்தி நம்ம பேசணும்னா நிறைய நேரம் எடுத்தோம். கலாச்சாரத்துக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம், இன்னைக்கு டிவி சேனல்கள் நிறைய இது நடத்திட்டு இருக்கிறாங்க, அதுல இன்னைக்கு ரொம்ப பெரிய தாக்கத்தை உருவாக்குற ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு பெரிய தாக்கம் உருவாச்சுன்னு நினைக்கிறோம்னா, மதம் என்பது பிரச்சனை இல்லை உலகத்தில் வாழ்வதற்கு அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க. மதம் தேவையில்லை, யார் யார் வேண்டாம் லவ் பண்ணிக்கலாம், யாரையும் திருமணம். இன்னைக்கு இளைஞர்கள் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில இளைஞர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள், எல்லா இளைஞர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக, எல்லா யுவதிகளையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. கணியத்துக்கு வருத்தத்தோடு மிக கவலையோடு மிக கைசேதத்தோடு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றது மனசுல வச்சுக்கோங்க. என்னன்னு கேட்டோம்னா, இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிறான், காலேஜ் போறான், நல்ல கம்பெனியில நல்ல சம்பாதிக்கிறான், அவன் சம்பாதிக்கிறப்ப அவன் கூட எப்படி இருந்தாலும் பெண்கள் இல்லாத ஒரு சூழல் இல்லை, பெண்கள் இல்லாத ஒரு சூழல் இல்லை. அவன் ஆண் ஒரு முஸ்லீம் ஒரு இந்துவை காதலிக்கிறான், ஒரு இந்து ஒரு முஸ்லீமை காதலிக்கிறான், சர்வசாதாரணமா. அது ஒரு முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு, எல்லாரும் லவ் பண்ணாங்க, எல்லாரும் லவ் பண்ணாங்க, சரின்னு சொல்ல வரல. ஆனா ஒரு கட்டத்துல பெற்றோர்களுக்காக அதை விட்டுருவாங்க, மதம் மாறி இல்ல விட்டுருவாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னா, மதம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு கேட்டோம்னா, நீ உன் மதத்தில் இருந்து கொள், நான் என் மதத்தில் இருந்து கொள்ளவே நான் திருமணம் முடிச்சுக்கலாம். 25ஆம் தேதி மயிலாடுதுறையில போன 21 நாள் புதன்கிழமை மயிலாடுதுறை கோயில்ல ஒரு கல்யாணம், அந்த கோயில் கல்யாணத்தில் நடக்குது. அதுல மணமகன் ஒரு இந்து, மணமகள் ஒரு முஸ்லீம், மணமகள் ஒரு முஸ்லீம். இப்ப 25ஆம் தேதி இந்த ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துல இது மாதிரி நிறைய செய்திகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, நிறைய செய்திகள். இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா கவனிக்கலாம், டிவியில விவாத நிகழ்ச்சிகள்ங்கிற பேர்ல சில நிகழ்ச்சி நடக்கு, தமிழா தமிழா, அதே மாதிரி விஜய் டிவியில வந்து நீயா நானா, இது மாதிரி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கலாச்சார போரை தொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு கலாச்சார போர் என்ன செய்யறாங்க, அதுல ரொம்ப மோசமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டோம்னா, லிவிங் டுகெதர், அதாவது இன்னைக்கு சமூகத்துல கல்யாணம் பண்ண வேண்டாம், ஒன்னா ஒரே ரூம்ல இருக்கலாம், ஒன்னா ஒரே வீட்டுல தங்கலாம், நீ நானும் ஜாலியா இருக்கல எல்லாம் பண்ணலாம், உனக்கு பிடிக்கலன்னு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இதை அங்கீகரிப்பதற்காக சமீபத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீயா நானாலும் நடந்துச்சு, தமிழா தமிழாலும் நடந்துச்சு. அதில் கலந்து கொண்ட ஜோடிகள்ல இதுலயும் 4 பேர், அதுலயும் 4 பேர் முஸ்லீம்களை கொண்டு வந்து வைக்கலாம்.
முஸ்லிம்கள் தவறு செய்ய மாட்டார்கள் சொல்லல. இன்னைக்கு நிறைய நடக்குது, அவர்களை கொடுத்து இழுத்து கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சியில வச்சு இது தப்பு இல்லைங்கிற ஒரு சூழலை மற்ற மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறா பாத்தீங்களா, மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறா பாத்தீங்களா. இதையும் நம்ம மக்கள் நம்பி சரி எல்லாம் நடக்கிறதுதான், எல்லாம் சகஜம்தான் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்டை இன்னைக்கு சமூகத்துல உருவாக்கி ஊடகம் மிக பயங்கரமான ஊடகம் மிக பயங்கரமான ஒண்ணு, அது குறிப்பாக ஊடக பயங்கரம் இன்னைக்கு சமூகத்துல மிக மோசமான ஒரு சூழலை உருவாக்குகிறது. தன் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அவனை தீவிரவாதியாக பார்த்து வைக்கிறார், தீவிரவாதியாக பார்த்து மதவாதியாக பார்த்து வைக்கிறது. அதே மாதிரி கலாச்சாரம் பிரச்சனை இல்லை, வாழ்ந்தா எப்படி வேண்டாலும் வாழ்ந்துக்கலாங்கிற ஒரு மோசமான வாழ்க்கையை இன்றைக்கு சித்தரித்து இந்த ஊடகம் கொடுத்துக்கிட்டு. எனவே இந்த நேரத்தில் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒழுக்கம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வாசகம் என்ன, யாயுகல்லதி நாமனும், ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, நாம் முஸ்லீமா இருக்கிறனால நமக்கு முன்னாடி எந்த செய்தி வந்தாலும் அதை நாம் எப்படி அணுக வேண்டும், ஈமான் கொண்டவர்களே, இன்ஜாஹக்கும் பாசியக்கும் வினமையின் சதபையர், நல்லா தெளிவா சொல்லிட்டான். ஒரு செய்தி உங்கள்கிட்ட வருதுன்னா அந்த செய்தி உண்மையா பொய்யா என்பதை ஆய்வு செய்வது உங்கள் மீது கட்டாய கடமை, ஆய்வு செய்வது உங்கள் மீது கட்டாய கடமை, அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம். அப்ப இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அமைச்சு செய்யலாமா இன்ஷால்லா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய ஒற்றுமையை உருவாக்கிக்கிறோம், நாம முடிஞ்ச அளவுக்கு நமக்குன்னு ஒரு அதிகாரத்தை, நமக்குன்னு ஒரு பலத்தை, நமக்குன்னு ஒரு ஒரு ஊடகத்தை நாம் உருவாக்கிக்கிறோம். அதுதான் நம்மை மற்ற மக்களிடமிருந்து என்ன செய்யும், பாதுகாக்கும். நம்முடைய சூழல் என்ன, நான் எப்படி இருக்கிறேங்கிறத நாம எடுத்துச் சொல்வதற்கு நமக்கு ஒரு ஊடகம் தேவை, அதை உருவாக்குறதுக்கு முயற்சி. நான் என்ன பெரிய கைசல் கேட்டோம்னா, இன்னைக்கு நம்ம நிறைய இருக்கிறோம், எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறோம், பொருளாதாரம் அதிகமாக இருக்கு, எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு என்ன இல்லை, ஒரு ஊடகம் இல்லை, ஒரு சேனல் கிடையாது. கிட்டத்தட்ட 60,000 சேனல்கள் உலகம் முழுவதும் இருக்குதா, 2022 பதிவு செய்யப்பட்ட சேனல்களுடைய எண்ணிக்கை 60,000 சேனல்கள் உலகம் முழுவதும் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 600 சேனல்கள் இருக்குது, 600 சேனல்கள் இருக்குது. அதுல ஒரு சேனல் கூட முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை பற்றியோ தன்னிலை விளக்கம் கூடியவர்கள் விளக்கம் சொல்வதற்கு கூட வாய்ப்புள்ளாததாக இருக்கு. இன்னைக்கு சமூகத்தில் அப்படித்தான் நம்முடைய நிலைமை இருக்குது. இது மாறுவதற்கு நம்ம முயற்சியினோம். அதோடு சேர்த்து சொல்லக்கூடிய செய்தி, இந்த தயவுசெய்து இந்த பேப்பர்களை நம்முடைய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்காது. முன்னாடி எல்லாம் என்ன செய்யலாம், குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க படிப்பு வரப்பெல்லாம் இருக்குல்ல, முடிஞ்சதும் உதவும். அதே மாதிரி யூடியூப்பர்கள் இன்னைக்கு நிறைய வரும், தமிழ் வொகேஷன் ஒரு சேனல் இருக்கு. இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போற வச்சு அவன் பெரிய லெவலில் வளர்ந்துட்டான். டெய்லி ஒரு 4 பதிவு 5 பதிவு இப்படி போட்டு இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் அதை பார்க்கிறான். ஒரு 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 4 நாள் 5 நாள் நடுநிலையான செய்திகளை சொல்லிட்டு வந்தவன் தமிழ் பொக்கிஷம், நீங்க எடுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு, சொல்லிட்டு வந்தவன் அப்படின்னு நேர் மாற்றமா பலஸ்தீன் தீவிரவாதிகள், ஹமாஸ் பயங்கரவாதிகள், இஸ்ரேல் பாவம், அவங்க நாட்டை இவங்க சூறையடிக்கிறாங்க, அவங்க நாட்டை இவங்க கொள்ளையடிக்கிறாங்க, அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சாங்க அப்படின்னு நேரம் அப்படி மாத்தி இன்னைக்கு யூடியூபர்களுக்கு கூட பணம் வந்து கொண்டிருக்கிறது, பணம் வந்துட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2,400 கோடி யூதர்களின் மூலமாக தமிழ் சேனல்களுக்கு நேரடியாக கொடுக்கப்படுது. அதே மாதிரி இது மாதிரி யூடியூப்களுக்கு கோடிக்கணக்கான பணங்கள் தொடர்ந்து கொடுத்து நமக்கு எதிராக செய்திகளை தொடர்ந்து சொல்லுவதற்கு ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார் முஸ்லீம்கள். நம்ம யூடியூப் சேனல் உருவாக்குறதுக்கெல்லாம் எந்த காசும் தேவையில்லை, எந்த காசும் தேவையில்லை. நம்ம இளைஞர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நல்லா படிச்சு சிறப்பா இருக்கிறோம். நம்முடைய கருத்தையாவது நம்ம சொல்லணும் இன்ஷால்லாஹ், சொல்லலாமா இன்ஷால்லாஹ், சொல்லலாமா இன்ஷால்லாஹ். ஜுபைர்னு ஒருத்தர் இருந்தார், ஜுபைர் இந்த ரிசல்லாஹ் அலிஸ்லாமளை பத்தி ஒரு பொம்பளை தப்பா பேசினால, அவ பேர் என்ன, நுபுர் சர்மா. அவ பேசுறப்ப அந்த செய்தி எந்த ஊடகங்களும் வெளிப்படுத்தவே இல்லை, எந்த ஊடகங்களும் சரி வெளிப்படுத்தல, பப்ளிக்கா அவ பேசினான், பப்ளிக் மீதுல வந்து விவாதத்துல லைவா அவ பேசினான், அப்படியே கட் பண்ணி விட்டுட்டார். இந்த ஜுபைர்ங்கிறவர் தான் என்ன செஞ்சார் கேட்டமா, அவர் ஒரு தனி சேனல் வச்சிருக்கிறார், பேர் மறந்துடுச்சு எனக்கு, உண்மையை கண்டறியும் சேனல் எழுதுறாரு. அந்த சேனல் என்ன செஞ்சாரு, அவர் அந்த இதை எடுத்து போட்டார். அதுக்கு பின்னாடிதான் உலகம் முழுவதும் பெரிய அதிர்வலைகள் ஏற்பட்டது. அதற்கு பின்னாடிதான் நிறைய இந்தியாவுடைய அரசியல்லே ஒரு பெரிய மாற்றம் வந்துருமோங்கிற பயம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் அடங்கி போனோம். அது மாதிரி நம்ம இது மாதிரி சேனல் உருவாக்கணும். ஆனா அவங்க தரப்புல பாருங்க, மாரிதாஸ் இருக்கிறான், அவன் இருக்கிறான், இப்ப இந்த பாண்டே இருக்கிற நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நமக்கு எதிராக உருவாயிட்டே இருக்கிறான், ஊக்குவிக்கிறாங்க நிறைய பேர். ஆனா நம்ம சேனல்கள் உருவாக்குறதும் இல்லை, உருவாக்கினா ஊக்குவிக்கிறதும் கிடையாது. இதுதான் நம்முடைய சோம்பேறித்தனம், நாம இஸ்லாத்தை விட்டு கடந்து போய் விடுவோமோங்கிற அச்சத்தை இதுதான் உருவாக்க அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. அப்ப இன்ஷால்லாஹ் நாம என்ன செய்ய வேண்டும்னா, உண்மைகளை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும். குலில் ஹக்க வலவ கானம் உருவா, கசப்பாக இருந்தாலும் உண்மையை மக்கள்கிட்ட எடுத்துச் சொல்லணும். எடுத்துச் சொல்வதற்கான அத்தனை வழிகளையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாயில சொல்ல முடிஞ்ச வாய், நம்முடைய வாழ்க்கையில சொல்ல முடிஞ்ச வாழ்க்கையில, செய்திகள்ல சொல்ல முடிஞ்ச செய்தியில, யூடியூப்ல பேஸ்புக்ல எதுல எல்லாம் நாம இருக்கிறோமோ, நாம் நம்முடைய உண்மை தன்மை மக்களுக்கு எடுத்துச் சொல்வோம். நம்முடைய இஸ்ராத்திற்கு எதிராக
அவர்கள் போரிடுகின்ற பொழுது அந்த போருக்கு எதிராக நாம் இப்படித்தான் இந்த காலத்துல போரிட முடியும். நாம் உண்மையான போராளிகளாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. அந்த பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹ் விரிவான முறையில் அமைதியையும் பாதுகாப்பையும் போர் நிறுத்தத்தையும் தந்தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா யாரெல்லாம் உலகத்தில் அநீதம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்தை தந்தர வேண்டும், இல்லை என்று சொன்னால் அழிவை தந்தர வேண்டும். யாரெல்லாம் அமைதியை விரும்புகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அமைதியை தந்து அருள்புரிவானாக. ஆமீன். வ ஆஸிரு தாவானா அலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.